ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பிஸ்னஸ் தமிழா சேனல். நம்ம சேனலில் தொடர்ந்து பிஸ்னஸ் மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்த செய்திகள் மற்றும் நல்ல தகவல்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். எல்லோரும் பிஸ்னஸ் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ்லாம் ரெகுலராக உங்களுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஹவு டு டுங்கிற டாப்பிக்கில் நல்ல பிஸ்னஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இன்றைக்கும் நாம் ஹவு டு டுங்கிற டாப்பிக்கில் ஐடி ரிட்டர்ன் வந்து எப்படி ஃபைலிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஐடி ரிட்டர்ன் ஃபைலிங் பண்ணுறதுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட போர்ட்டலில் என்ட்ரு பண்ணணும். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் போர்ட்டலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இங்கே ரைட் சைடில் பாருங்கள், ரெஜிஸ்டர்னு இருக்குது, இதில் கிளிக் பண்ணுங்கள். இதில் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது, இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாகின் இருக்கிறதுல கிளிக் பண்ணிக்கோங்க. லாகினில் பேன் நம்பர் என்ட்ரு பண்ணி கண்டினியூவில் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டுன்னு வரும், பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் கன்ஃபார்ம்னு இருக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு டிக் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கண்டினியூவில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நாம் போர்ட்டலில் லாகின் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் பேங்க் அக்கௌண்ட் அப்டேட்னு இருக்கிறதில் கிளிக் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. நாமினி யாராவது இருந்தாங்கன்னா நாமினியோட டீட்டெயில்ஸும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். இப்போது இதில் ஐடிஆர் ஃபைலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி 26AS ஃபார்ம் வந்து வியூ பண்ணி பார்க்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வியூ ஃபார்ம் 26AS கிளிக் பண்ணிக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்ளைமருக்கு கீழே கன்ஃபார்ம்னு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வியூ டேக்ஸ் கிரெடிட் ஃபார்ம் 26AS ஆனுவல் டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட்னு இருக்கிறதில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டேக்ஸ் கிரெடிட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அதோட கமிஷன் வந்து கிடைக்கும். இந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பாக பண்ணணும். இதில் ஃபைனான்சியல் இயர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வியூஎஸ் HTML இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணவும் முடியும். வியூ ஆர் டவுன்லோடில் கிளிக் பண்ணுங்கள். டேக்ஸ் வந்து முன்னாடியே அட்வான்ஸாக நீங்கள் பே பண்ணி இருந்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுடைய இன்கம் வருமானம் வந்து கம்மியாக இருந்தாலும் டேக்ஸ் ரீஃபண்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஹெட்டிங்கில் AIS இருக்கிறதில் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் AIS ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். AIS ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டு கீழே ப்ரொசீட்னு இருக்கிறதில் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் AIS இருக்கிறதில் கிளிக் பண்ணுங்கள். இப்போது ரெண்டு ஆப்ஷன்ஸ் வரும், டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் சம்மரி, ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் வரும். டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் சம்மரி TIS இதை கிளிக் பண்ணி சம்மரி டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க முடியும். இதை டவுன்லோட் பண்ணிக்கவும் முடியும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி சிஸ்டமில் இருக்கும். இதில் இருக்கிற டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி தான் ITR வந்து ஃபைலிங் பண்ணணும். இதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயின் பேஜில் என்ட்ரு பண்ணுங்கள். இதில் ஃபைல் நவுன்னு இருக்கிறதில் கிளிக் பண்ணிக்கோங்க. அசஸ்மெண்ட் இயர் லேட்டஸ்ட் இயர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆன்லைன் இருக்கிறதில் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் கண்டினியூன்னு இருக்கிறதில் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டார்ட் நியூ ஃபைலிங்னு இருக்கிறதில் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல்னு இருக்கிறதில் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூன்னு இருக்கிறதில் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ITR ஃபார்ம் வந்து செலக்ட் பண்ணணும். இதில் ITR-1, ITR-2, ITR-3, ITR-4 ஷோ ஆகும். இதில் ITR-1 வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா ITR-1 வந்து யார் யாரெல்லாம் ஃபைல் பண்ணணும்னு இருக்கும். ITR-1 வந்து பார்த்திங்கன்னா மாத சம்பளம் வாங்குறவங்க, பென்ஷன் வாங்குறவங்க, வீட்டிலேருந்து வருமானம் கிடைக்கிறவங்க, வட்டி கமிஷன் இந்த மாதிரி மணி ஏர்ன் பண்ணுறவங்கெல்லாம் ITR-1 வந்து ஃபைலிங் பண்ணணும். அதே மாதிரி விவசாயத்தில் 5,000 ரூபா வரைக்கும் மணி ஏர்ன் பண்ணுறவங்க ITR-1 வந்து ஃபைலிங் பண்ணணும். அதே மாதிரி ITR-1 வந்து யார் யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம் வாங்க. கம்பெனியில் டைரக்டராக இருக்கிறவங்க ITR-1 வந்து ஃபைலிங் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அன்லிஸ்டட் கம்பெனியோட ஈக்விட்டி ஷேர்ஸ் வச்சுருக்கிறவங்க ITR-1 வந்து ஃபைலிங் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வெளிநாடுகளில் ஃபைனான்சியல் இன்ட்ரெஸ்ட்
அசட்ஸ் வச்சுருக்கிறவங்க வந்து ITR-1 வந்து ஃபைலிங் பண்ணக்கூடாது. ஃபாரின்லேருந்து வருமானம் ஏதாவது வந்தாலும் ITR-1 ஃபைலிங் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஃபாரினில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அவங்கெல்லாம் ITR-1 வந்து ஃபைலிங் பண்ணக்கூடாது. மாத சம்பளம் வாங்குறவங்க ITR-1 தான் ஃபைலிங் பண்ணணும். இதில் நாம் ITR-1 செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் வித் ITR-1 கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி 50 லட்சத்துக்கு உள்ளே இருக்கிறவங்க ITR ஃபைலிங் பண்ணணும். அதாவது 50 லட்சத்துக்கு உள்ள சம்பளம் வாங்குறவங்க ITR-1 ஃபைலிங் பண்ணணும். 50 லேக்ஸுக்கு மேலே வருமானம் இருந்துச்சுன்னா ITR-2 வந்து ஃபைலிங் பண்ணணும். இங்கே ITR-1 மூணு ஸ்டெப்ஸ் இருக்குது, இதை கம்ப்ளீட் பண்ணணும். இதில் லெட்ஸ் கெட் ஸ்டார்டரில் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஏன் ITR-1 ஃபைலிங் பண்ண போகிறீங்கன்னு இருக்கும், ரீசன் வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது டேக்ஸபிள் இன்கம் இஸ் மோர் தென் பேசிக்ஸ் எக்ஸம்ஷன் லிமிட்னு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூவில் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஓகேன்னு வரதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் வரும். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரும். அப்படியே இந்த ஃபார்முக்கு கீழே வந்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்னு இருக்கும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், உங்களுக்கு எது அப்ளிகபிளோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டியூ டேட்டுக்கு முன்னாடியே ஃபைலிங் பண்ணிங்கன்னா 139(1) அப்படின்னு இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகி இருக்கும். டியூ டேட்டுக்கு அப்புறம் ஃபைலிங் பண்ண போகிறீங்கன்னா 139(4)னு இருக்கிற ஃபார்ம் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் டேக்ஸ் சிஸ்டம், எந்த டேக்ஸ் சிஸ்டம் அடாப்ட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணணும். ஓல்டு சிஸ்டம் வந்து அடாப்ட் பண்ணிங்கன்னா இதில் நோன்னு செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஆட் அனதர்னு இருக்கிறதில் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன்னு இப்படி ஒரு மெசேஜ் வரும், இதில் கன்ஃபார்ம்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் இந்த ஃபார்மில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும். அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் ஆர் கரண்ட்னு இருக்கிறதுல நீங்கள் எந்த அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ப்ரைமரியாக ஜாயிண்டானு இருக்கிறதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்டேட் பண்ணணும். ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து அப்டேட் பண்ணி வேலிடேட் பண்ணணும். இப்போது சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இப்படி ஒரு மெசேஜ் வரும், அதாவது ஏதாவது ரீஃபண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களோட அந்த ப்ரைமரி அக்கௌண்டில் டெபாசிட் ஆகிடும். அப்படியே கீழே செலக்டட் ஃபார் ரீஃபண்டில் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. ப்ளூ கலரில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கன்ஃபார்மில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு காலம் வந்து கன்ஃபார்ம்டுன்னு இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும். செகண்டு ஹெட்டிங் பார்த்திங்கன்னா கிராஸ் டோட்டல் இன்கம்னு இருக்கும், இதில் கிளிக் பண்ணிங்கன்னா கிராஸ் டோட்டல் இன்கம் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ட்ராவல் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கம்பெனிலேருந்து இன்கம் வந்துச்சுன்னா எஸ்ன்னு கிளிக் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டு வாங்கினீங்களோ அதை என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சில்ட்ரன் எஜுகேஷன் ஹாஸ்டல் அலவன்ஸ், இந்த மாதிரி அலவன்ஸ் ஏதாவது கம்பெனிலேருந்து உங்களுக்கு இன்கம் வந்துச்சுன்னா அதுலேயும் எஸ்ன்னு செலக்ட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு என்ட்ரு பண்ணிக்கோங்க. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ஏதாவது கிடச்சிச்சின்னா அதையும் எஸ்ன்னு செலக்ட் பண்ணி அந்த அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் வந்து அப்ளிகபிள் காலமில் பார்த்து என்ட்ரு பண்ணி எஸ்ன்னு செலக்ட் பண்ணி அமௌண்ட் என்ட்ரு பண்ணுங்கள். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒரு டேபிள் வரும், இதுலேயும் அப்ளிகபிள் காலமில் டிக் பண்ணி அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேலரி இன்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். வெரிஃபை யுவர் இன்கம் சோர்ஸ் டீட்டெயில்ஸில் எடிட்னு இருக்கிற இடத்துல கிளிக் பண்ணி மேனுவலாகவும் என்ட்ரு பண்ண முடியும். வேறு எதுவும் இன்கம் இருந்தாலும் அதையும் என்ட்ரு பண்ண முடியும். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதாவது வீட்டிலேருந்து ஏதாவது இன்கம் வந்துச்சுன்னா அதையும் என்ட்ரு பண்ணிக்க முடியும். ஆட் ஆர் எடிட் டீட்டெயில்ஸ் ஆப் பிரேக்கப்பில் என்ட்ரு பண்ணி பண்ண முடியும். ஹவுஸ் ரிலேட்டட் இன்கம் பிரேக்கப் இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும், வேறு எதுவும் இன்கம் இருந்தாலும் அதையும் செலக்ட் பண்ணி அந்த அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சேவில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா கன்ஃபார்ம்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நாம் கிராஸ் டோட்டல் இன்கம் அப்டேட் பண்ணிட்டோம், கன்ஃபார்ம்டுனு க்ரீன் கலரில் இருக்கும் பாருங்கள். டோட்டல் டேக்ஸ் டிடக்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். டொனேஷன் ஏதாவது பே பண்ணியிருந்துச்சிங்கன்னா டேக்ஸ் டிடக்ஷனில் எஸ்ன்னு செலக்ட் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள், இல்லைன்னா நோவில் கிளிக் பண்ணுங்கள். ஏடிசின்னு
இருக்குது பாருங்கள். இதில் இன்சூரன்ஸ், ப்ராவிடென்ட் ஃபண்ட், எஃப்டி ரிலேட்டட் டேக்ஸ் டிடக்ஷன் டீட்டெயில்ஸ், அது ஏதாவது இருந்துச்சுனாலும் அந்த அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் ரிலேட்டடாக டேக்ஸ் டிடக்ஷன் இருந்தால் அதையும் என்ட்ரு பண்ணுங்கள். இதே மாதிரி இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அப்ளிகபிள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்ளிகபிள் இல்லாத எல்லாத்தையும் நோன்னு என்ட்ரு பண்ணிக்கோங்க. கீழே கன்ஃபார்ம்னு இருக்கிறதில் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நாம் டோட்டல் டிடக்ஷனும் என்ட்ரு பண்ணிட்டோம். டோட்டல் டிடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம்டுன்னு க்ரீன் கலரில் இருக்கும். அதே மாதிரி டேக்ஸ் பெய்டு, முன்னாடி ஏதாவது டேக்ஸ் வந்து பே பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் இங்கே பார்க்க முடியும். டேக்ஸ் பெய்டு ஓப்பன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டேக்ஸ் லயபிலிட்டி செக்ஷனை வந்து ஓப்பன் பண்ணி அதில் எவ்வளவு டேக்ஸ் லயபிலிட்டி இருக்குதுன்னு பார்க்க முடியும். டேக்ஸ் லயபிலிட்டி எவ்வளோன்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா செக்ஷனும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எல்லா செக்ஷனும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. இப்போ அப்படியே கீழே வந்தீங்கன்னா டேக்ஸ் ரீஃபண்ட் எவ்வளோன்னு இருக்கும், இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். இதில் ப்ரிவ்யூ ரிட்டர்ன் இருக்கிறதில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் யுவர் ரிட்டர்ன் இருக்கும். இதில் எல்லா டீட்டெயில்ஸும் அப்டேட் ஆகி இருக்கும். இதில் ஐக்கு பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஓகேயாக இருந்தால் ப்ரொசீட் டு வேலிடேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு இருக்குது பாருங்கள். இப்போது ப்ரொசீட் டு வேலிடேஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இவெரிஃபை பண்ணணும். இவெரிஃபை நவுன்னு இருக்கிறதுல கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதார், பேங்க் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட் இது இருந்துச்சுன்னா இவெரிஃபை பண்ணிக்கலாம். இவெரிஃபை நவுவில் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூவில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன், அதாவது ஆதார்னு இருக்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இவெரிஃபை வந்து நிறைய ஆப்ஷனில் பண்ண முடியும். உங்கள்கிட்ட எந்த ஆப்ஷன் வந்து அவைலபிளாக ரெடியாக இருக்கோ அதை கிளிக் பண்ணி இவெரிஃபை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கண்டினியூவில் கொடுங்க. இப்போது இதில் ஐ அக்ரிக்கு பக்கத்தில் கிளிக் பண்ணி ஜெனரேட் ஆதார் ஓடிபியில் என்ட்ரு பண்ணுங்கள். மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், இதை என்ட்ரு பண்ணி வேலிடேட் பண்ணிட்டால் ஐடி ரிட்டர்ன் வந்து ஃபைலிங் ஆகிடும். இப்போது போர்ட்டலோட மெயின் ஹோம் பேஜுக்கு வந்து வியூ ஃபைல்டு ரிட்டர்ன்ஸ் செலக்ட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஐடிஆர் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணவும் முடியும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ITR-1 ஃபைலிங் பண்ணுற மெத்தட். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ITR-1 எப்படி ஃபைலிங் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றொரு பிஸ்னஸ் சம்மந்தமான வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.